வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல் இந்த வீடியோவில் நம்ம உங்கள் ஊரில் இருக்க கவர்மெண்ட் பேங்க்லேருந்து கிடச்சிருக்க நியூ பர்மனண்ட் கிளர்க்கு போஸ்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோட்டிஃபிகேஷனை உங்களுக்கு ஃபைவ் தௌசண்டுக்கும் மேலே வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ண போகிறேங்க ஃபஸ்ட் மந்த் சாலரியும் உங்களுக்கு முப்பத்தாயிரத்து ஐநூறுபாய்க்கு மேலே இருக்கும் மேக்ஸிமம் உங்களுக்கு அலவுன்சஸும் இருக்கும் ஓகேங்களா ஸோ அலவுன்சஸ்லாம் சேர்த்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்டுக்கு மேலே ஃபஸ்ட் மந்த் சாலரியே இருக்கும் முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே அவங்க கேட்கல நீங்கள் ஃப்ரெஷர்ஸ்னாலுமே எலிஜிபிள் தான் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் இந்த போஸ்ட்டுக்கு ஆன்லைனில் ஜூலை இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தெட்டு மாவட்டத்தினருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான் இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் நான் எலிஜிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் அந்த சேனல்குள்ளே முதல் முறையாக வரீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் செம்மல் ப்ரெஸ் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கங்க அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த சேனலோட டெலிகிராம் குரூப்பில் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் அதோட லிங்க் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவோட டெஸ்க்ரிப்ஷனில் இருக்கும் இந்த ரெக்யூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளிகேஷனில் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க்குமே இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டையும் பின் பண்ணியிருக்கேன் முக்கியமாக இந்த ஜாப் ரிலேட்டடான நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனா இருக்கும் இப்போ அவங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐபிபிஎஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிங்க அதாவது இந்த ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ்லாம் நீங்கள் செலெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்தெந்த பேங்க்கில் போஸ்டிங்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க அதாவது பேங்க் ஆஃப் பரோடா கனரா பேங்க்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு யூகோ பேங்க் பேங்க் ஆஃப் இந்தியா சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இந்தியன் பேங்க்கு அண்ட் பஞ்சாப் அண்ட் சிந்து பேங்க் இந்த பேங்க்லெலாம் உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் இந்த பேங்க்லலாம் உங்களுக்கு கிளர்க்கு போஸ்ட் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ கிளர்க்கு கேட்டகிரி தான் உங்களுக்கு ரெக்குயூட் பண்றாங்க ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் டேரெக்டா உங்களுக்கு இன்ஸ்டியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலக்ஷன்ல இருந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ரெக்குட்மெண்ட் வந்து இவங்க தான் பண்றாங்க ஓகேங்களா ஐபிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இவங்க தான் இந்த ரெக்குமெண்ட் வந்து பண்ண போறாங்க ரெக்யூட்மெண்ட் ஆஃப் க்ளர்க்கு டெகிரி ரெக்யூட் பண்ணுறதுக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்டுக்கு மேலே வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைனில் இருபத்தி ஒன்று ஏழு அதாவது ஜூன் ஜூலை இருபத்தி ஒன்று வரைக்கும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதோட பிரிமிலரி எக்ஸாமினேஷன் ஆகஸ்ட் மாதம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ மெயின்ஸ் அக்டோபரில் நடக்கும் ப்ரொஃபிஷனல் அலாட்மெண்ட் எல்லாமே ஏப்ரலில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முடிஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ ஒன் இயர்க்குள்ளே உங்களுக்கு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க டீட்டெயில்டாக செக் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசன்னாலே எலிஜிபிள் தான் ஸோ ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் இருபதுலேருந்து இருபத்தெட்டு வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஜூலை ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறிலிருந்து ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி நாலு இந்த டேட்டுக்குள்ளே பிறந்தவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏஜில் ரிலாக்சேஷனுமே இருக்கு எஸ்எஸ்டினா ஃபைவ் இயர்ஸு ஓபிசினா த்ரீ இயர்ஸு பி கேட்டகரியாக இருந்தால் டென் இயர்ஸு இந்த மாதிரி ரிலாக்சேஷனுமே கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் கம்யூனிட்டிக்கு எவ்வளோ ரிலாக்ஸேஷன் இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி நீங்க அப்ளை பண்ணிக்கிங்க அடுத்து இந்த ஜாபுக்கான எல்ஜிடி பத்தி பார்த்துடலாம் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷ்னல் குவாலிஃபிகேஷன் ஸோ இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் எதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆர்ட்ஸு சயின்ஸு பிஇ பிடெக் பிகாமு இந்த மாதிரி நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணுற அந்த ஸ்டேட்டோட அஃபிஷியல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும் இப்போ நீங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற வேக்கன்சிஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளையே பண்ண முடியும் அப்போ தான் அவங்க வந்து அப்ளிகேஷனுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க ஓகேங்களா ஸோ உங்களுக்கு தமிழ் தெரியுமா அப்படிங்கிறதையுமே அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க ஸோ அது அதனால் தெரிஞ்சவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்டி கேட்டகரி எக்ஸ் சர்வீஸ்மேன் அதே மாதிரி டிஇஎஸ்எம் இந்த ஹேண்டிடேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நூற்றி எழுவத்தஞ்சு ரூபா பெய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க இவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருமே எட்நூற்றம்பது ரூபா ஃபீஸாக பேட் பண்ணணும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலயம் நீங்கள் பேட் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெச்சர் ஆஃப் எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா ப்ரிமிலரி எக்ஸாமினேஷனோட டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ப்ரிமிலர் எக்ஸாமினேஷன் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் டைப்பில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இங்கிலீஷ் லாங்குவேஜ் ரீசனிங் ரீசனிங்கபிலிட்டி இது ரிலேட்டடாக உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் இருக்கும் சிக்ஸ்டி மினிட்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுமே உங்களுக்கு அப்செக்டிவ் டைப்பில் தான் இருக்குது ஓகேங்களா ஜெனரல் அண்ட் ஃபினான்சிங் அவர்னஸ் ஜெனரல் இங்கிலீஷ் ரீசனிங் அபிலிட்டி கம்ப்யூட்டர் ஆப்டிடியூடு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடு இது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒன் சிக்ஸ்டி மினிட்ஸ் எக்ஸாம்ஸ் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க மீடியம் ஆஃப் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் இந்த எக்ஸாமை வந்து நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம் ஸோ எங்கள் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க பாருங்கள் இங்கிலீஷ் ஹிந்தி அண்ட் தமிழ்லேயுமே உங்களுக்கு வந்துன்னு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஸோ நீங்கள் எக்ஸாம்ஸை தமிழ்லேயே எழுதி அதுதான் வந்து ரொம்பவே ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னு சொல்லலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் பற்றின டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஸ்டார் அலாட்மெண்ட் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங்குமே ப்ரொவைட் பண்ணுறாங்க சென்னை கோயமுத்தூர் நம்ம தமிழ்நாட்டில் மதுரை சென்னை கோயமுத்தூர் இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்ரீ எக்ஸாமினேஷன் ட்ரைனிங் இருக்குது ஸோ அது என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறதுமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ போஸ்டிங்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதும் நம்ம இப்போ பார்த்துடலாம் அதையுமே வந்து இதிலேயும் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஒவ்வொரு ஸ்டேட் வாரியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் எத்தனை வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வாரியாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக அறுநூத்தி அறுபத்தஞ்சி வேகன்சீஸ் வந்து ரெக்ரூட் பண்ண போகிறாங்க ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டோட்டல் அறுநூத்தி அறுபத்தஞ்சி வேக்கன்சிஸ் இதில் கனரா பேங்க்ல நானூற்றி நாற்பது வேக்கன்சிஸ் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவில் தொண்ணூறு வேகன்சிஸ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் பதினாறு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபத்தஞ்சு வேக்கன்சிஸ் இருக்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கில் முப்பத்தஞ்சு பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க்ல ஒன்பது அப்படின்னு சொல்லி வேக்கன்சிஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி வரையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிக்கிங்க எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம இருந்து அப்ளை பண்ணுறக்கு நிறைய லொக்கேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சென்னை கோயம்புத்தூர் ஈரோடு மதுரை நாகர்கோயில் கன்னியாகுமரி நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இந்த லொகேஷன்ஸில் நீங்கள் எக்ஸாம்ஸ் அட்டன் ஓகேங்களா மெயின்ஸ் எக்ஸாமினேஷன் சென்னை மதுரை சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வெள்ளூர் விருதுநகர் இங்கே வந்து அட்டன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கைட்லைன்ஸ் வந்து நீங்கள் என்ன டாக்குமெண்ட் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கிற கைட்லைன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக இதெல்லாமே எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி அப்ளை பண்ணிங்கனாலே எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் நிறைய பேருக்கு இதை ஷேர் பண்ணுங்க இந்த ஜாப் ரிலேட்டட்னா நோட்டிஃபிகேஷன் லிங்க் அப்ளிகேஷன் லிங்க் எல்லாமே எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் உங்கள் மொபைலில் க்ரோம் ப்ரௌசர் எடுத்துக்கோங்க அதில் வந்து நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் அப்படிங்கிறத டைப் பண்ணிக்கிங்க ஸோ இங்கே பார்த்திங்கன்னா மேலேயே வருது இல்லைங்களா கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் ஸோ இதை கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய யூடியூப் சேனல் நேம்லேயே இருக்கனால உங்களுக்கு நேமையுமே வந்து மறக்கிறதுக்கு சான்ஸ் இருக்காது ஸோ நீங்கள் கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் டாட் காம் நம்ம யூடியூப் சேனல் நேம் போட்டு லாஸ்ட்டில் டாட் காம் அப்படின்னு கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நம்மளுடைய வெப்சைட் அட்ரஸ் தான் வரும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுடைய வெப்சைட்டோட ஹோம் பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இங்கே உங்களுக்கு ரீசெண்டாக நம்ம என்னென்ன ஜாப் அப்டேட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் இங்கே ஷோ ஆகும் ஸோ இப்போ ரீசெண்டாக என்னென்ன ஜாப் அப்டேட் வந்து நாங்கள் அப்டேட் பண்ணியிருக்கோங்கிறது உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எதாவது இன்ட்ரெஸ்டடாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாப் வந்து டீட்டெயில்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கலாம் இப்போ இதோட லிங்க் டீட்டெயில்ஸ் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்மலையும் உங்களுக்கு நாங்கள் அட்டாச் பண்ணியிருப்போம் ஸோ அதுலேருந்து நீங்கள் எப்படி நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுக்கிறது அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தமிழ் வளர்ச்சித்துறையிலேருந்து இப்போ ரீசெண்டாக ரெக்ரூட்மெண்ட் வந்துருந்துச்சு ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத காமிச்சிடுறேன் சேம் இதே ப்ராசஸ் தான் ஒவ்வொரு வீடியோவில் கொடுக்குற லிங்க்லேயுமே நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஒரு பேஜுக்கு வருவீங்க ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இதோட டீட்டெயில்ஸ் இருக்குது ஃபுல் பேஜ் ஹோம் பேஜ் ஸோ இதில் வந்து இந்த ஜாப் ரிலேட்டடான ஏ டு ஜெட் எல்லா டீட்டெயில்ஸுமே இருக்கும் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் எந்த வந்திருக்கு இதோட ஹோஸ்ட் நேம் என்ன கேட்டகரி என்ன எம்ப்ளாய்மெண்ட் டைப் என்ன எத்தனை வேகன்சிஸ் ஜாப் லொக்கேஷன் என்ன நோட்டிஃபிகேஷன் டேட்டு அதோட லாஸ்ட் டேட்டு அப்ளை மோடு அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ்ன்னு சொல்லி எல்லாமே அப்டேட் பண்ணியிருப்போம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போஸ்ட் நேம் எல்லாமே க்ளியராக எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் சேலரி ஃபீஸ் இருக்கா இல்லையா செலெக்ஷன் ப்ரொசீஜர் என்ன இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன ஸோ எல்லாமே உங்களுக்கு இருக்கும் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஷார்ட்டாகவே கொடுத்துருப்பேன் அதை ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட் லிங்க் நோட்டிஃபிகேஷன் லிங்க் அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் லிங்க் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வேணும்னா நோட்டிஃபிகேஷன் நேராக இருக்குது அந்த கிளிக் இயர் வந்து நீங்கள் டச் பண்ணணும் அப்ளிகேஷன் ஃபார்ம் வேணும்னா அப்ளிகேஷன் நேராக இருக்க கிளிக் இயர் வந்து டச் பண்ணணும் ஒரு சில நோட்டிஃபிகேஷன்லேயும் உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே இருக்கும் ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷன் செக் பண்ணிடுங்க ஸோ இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜுக்கு வரும் ஸோ இதை பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் பேஜ் ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் ஒரு லிங்க் உங்களுக்கு ஜெனரேட் ஆகி உங்களுக்கு ஷோ ஆகும் ஸோ அதையும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமர் ஓடிட்டுருக்குங்க இல்லையா ஸோ இந்த டைமிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் ஜெனரேட் ஆகும் அதை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிங்க் வரும் ஸோ இந்த லிங்கை க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடும் ஸோ பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் ஆகிடுச்சு பார்த்திங்களா ஸோ தான் வந்து ஒவ்வொரு ஜாப் டீட்டெயில்ஸுமே வந்து நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நீங்கள் த ஜென ஜெனரேட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஹன் பாய்